இதுவும் சமுதாயத்திலே நடைமுறையில் பிழையாக நடந்து வரக்கூடிய ஒரு சப்ஜெக்டாகத்தான் இந்த கேள்வியும் இருக்கிறது. கேள்வி என்னவென்றால், நான் எனது சித்தப்பாவின் மகளை விரும்புகின்றேன், அவருக்கும் என் மீது விருப்பமாகும், ஆனால் இரண்டு குடும்பங்களும் விருப்பமில்லை, ஹராத்தை செய்வதாக குறிப்பிடுகிறார்கள். இந்த வேளையில் நாங்கள் திருமணம் செய்வதற்கான வழி என்ன? என்ன கேள்வி? நான் எனது சித்தப்பாவின் மகளை திருமணம் செய்ய விரும்புகிறேன், அந்த பெண்ணுக்கும் விருப்பம். குடும்பத்தாக்கள் சொல்லுகிறார்கள், நீ ஹராத்தை செய்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு இப்ப தீர்வு என்ன? அன்பிக்குரிய சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அல்லாஹ் ஹலாலாக்கியதை நாம் ஹராமாக்கி வைத்திருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் நபிக்கு ஒரு கட்டளை இட்டான். அதிலே அல்லாஹ் கேட்கிறான், நபிகளாருடைய ஒரு நடவடிக்கையில் அதில் உள்ள பிழையை சுட்டிக்காட்டி கேட்டான், யா அய்யுஹன் நபி, ஏ நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உமக்கு ஹலாலாக்கியதை ஏன் நீ ஹராம் ஆக்குகிறாய் என்று கேட்கிறார். அவ்வாறாக அல்லாஹ்வினால் ஹலாலாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை இந்தியாவிலும் இலங்கையிலும் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் ஹராமாக்கி வைத்திருக்கிறார்கள். அதே சூரத்துல் அஹ்சாபிலே நான் முந்தி சொன்னதும் சூரத்துல் அஹ்சாபுடைய வசனம்தான். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் 50வது வசனத்திலே, நபியே, எவர்களுடைய மகனைகளை நீ கொடுத்தாயோ அந்த பெண்களை உனக்கு திருமணம் முடிப்பதற்கு நாம் ஹலாலாக்கி வைத்திருக்கிறோம், மேலும் உனது வாப்பாவின் சகோதரரின் பெண் பிள்ளைகளையும், என்ன, உனது வாப்பாவின் சகோதரிகளின் பெண் பிள்ளைகளையும், சகோதரர்கள், வாப்பாவின் சகோதரர், சித்தப்பா பெரியப்பான்னு நாம பிரிப்போம், இங்கிலீஷில் எல்லாத்துக்கும் ஒரு அங்கிள் தான். உன் வாப்பாவின் சகோதரிகளின் பெண் பிள்ளைகள், மாமி எம்பம், இங்கிலீஷில் அண்டி எம்பார்கள், சரி, ஒபனாத்தி ஹாலிக்க, உன்னுடைய மாமாவினுடைய பொம்பிளைகள், அது நமக்கு தெரியும், அவங்கள மட்டும் நாம் மச்சி என்று உரிமையோடு சொல்லும், கல்யாணம் முடிக்கிறதுக்கு அனுமதியான பெண்கள் என்று மச்சி. ஒபனாத்தி ஹாலாத்திக்க, உன்னுடைய தாயினுடைய சகோதரி, உன் தாயினுடைய சகோதரிகளின் பெண் பிள்ளைகள், யார் அவர்கள், சாச்சி பெரியம்மாவின் பிள்ளைகளையும் உமக்கு நாம் திருமணம் செய்வதற்கு ஹலாலாக்கி வைத்திருக்கின்றோம். எவ்வளவு தெளிவாக குர்ஆனிலே சொன்ன ஒரு விஷயம், வாப்பாவின் சகோதரி மாமிர மகள் நாம் எப்படி மச்சி என்று உறவு கொண்டாடுகிறோமோ அதே மச்சி என்று உறவுக்குரியவள் தான் வாப்பாவின் சகோதரரின் மகள், உம்மாவின் சகோதரியின் மகள். மச்சி என்றால் என்ன செய்கிறாள்? உடனே வீட்டை போகணும்னா, மாமாட வீட்டை போகணும்னா மச்சி மறைகிறான், வெக்கத்தில் மறைஞ்சிறான், கல்யாணம் முடிக்கிறதுக்குரிய மாப்பிள்ள மச்சானண்டு அதுக்குள்ள ஒரு ஒரு வேறொரு ஃபீலிங் கூட பேசுவார்கள். அப்ப இப்ப நாம இந்த பழகி வச்சிருக்கிறோமே, சின்னப்பா பெரியப்பாட பிள்ளையில தங்கச்சி நாத்தாண்டு, சாச்சி பெரியம்மாட பிள்ளையில தங்கச்சி நாத்தாண்டு, இது எங்கிருந்து வந்தது? இதற்கும் இஸ்லாத்திற்கும் அணுவளவும் சம்பந்தம் இருக்கா? கிடையாது. இது நாங்கள் இந்து மக்களோடு பழகியதால்
அவர்களிடம் இருந்து எடுத்துக்கொண்ட ஒரு கலாச்சாரம். அதனால் நாங்கள் என்ன செய்து விட்டோம், அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குகின்றோம். அதனால் என்ன நடக்கிறது, சின்னப்பாட மகன் விட்டவாரான் வருகிற போது என்ன செய்யறான், என்ன தங்கச்சி சும்மா இருக்கலான்னு அவட பெட்ரூமுக்கு போறான். தங்கச்சி தானே. சாச்சிர மகன் வாரான் பெட்ரூம் பெற போறான், சோளம் இல்லாம நிக்காங்க. இதுக்கு மேல ஒரு படி, பாதுகாப்புக்கு வகுப்புக்கு போக பொம்பளை பிள்ளையில ஏத்துறதுக்கு உம்மாமார் கோல் பண்ணி என்ன செய்கிறார்கள், வீட்டில் ஆம்பிளாட்டி தங்கச்சை கூட்டி கொண்டே விடுறான்னு சொல்லலாம். உம்மா தங்கச்சி ஆக்கி விட்டான், அவர் மோட்டர் பைக்கில் பின்னுக்கு ஏற்றிக்கு போவார். மோட்டர் பைக்கில் பின்னுக்கு ஏற்றிக்கு போக காவ என்ன செய்வா, காக்கா மாதிரி அப்படியே தோலை பிடிச்சிக்கு போவா, உடம்போடு உரைச்சும். இதற்கப்பால் கொழும்பில் ஒரு கிளாஸ் இருக்கு, அது இருக்கு இது இருக்கென்றால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமெண்டா சாச்சி பெரியம்மா சின்னப்பா பெரியப்பாட உள்ளையோட அனுப்பி வைக்க பாதுகாப்புக்காம் கல்லண்ட சாவியில் துறப்பு கொடுத்த மாதிரி, கல்லண்ட கையில் துறப்பு கொடுத்த மாதிரி பாதுகாப்புக்குன்னு அனுப்பி வைக்கிறார்கள். படைச்சவனுக்கு தெரியாத நம்முடைய நரம்புகள், நரம்பு தெரியும். சொந்த சகோதரியின் மீது வரக்கூடிய அந்த உணர்வு வேறு எந்த சாட்சி வரியமான உள்ளையிலையும் பெறாது, மாறித்தான் பெறும். அதான் மனித சிஸ்டம், படைச்சவனின் சிஸ்டம் அது. தன் சொந்த சகோதரியை மட்டும்தான் பார்க்கும்போது அவன் செக்ஸ் கண்ணோடு பார்க்க மாட்டான், அப்படித்தான் அவனுக்கு வராது. செக்ஸ் கண்ணோடு என்ன பார்க்கறவனுக்கு வராது, மனுஷனா இருந்தா வராது, மிருகமா இருந்தா வரும். மற்றவர்களை பார்க்கிற போது அதற்கு வர வாய்ப்பு இருக்கிறது, பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறது. உரசுகின்ற போது அதை விட பெரிய வாய்ப்பு இருக்கிறது. தனிமையாகின்ற போது தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கிறது, தப்பு நடக்கிறது. நடந்து எத்தனையோ சாட்சி வரியான பிள்ளைகள் கூட்டி கோடி விட்டார்கள். உடம்பிறந்த சகோதரியும் சகோதரியும் கூட்டி கோடி நடங்கியார் நியூஸ் பார்க்காம. நாம அது வாரது ரயா, அது வெள்ளக்கார நாடுகளில் நடக்கும். உடன்பிறந்த சகோ ஒரு தாய் வைத்து பிள்ளைகளுக்கு இடையில் அது வராது. எனவேதான் அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கை நியதி என்னவென்றால், சின்னப்பா பெரியப்பாவின் பிள்ளைகளோடு குடும்ப வாழ்க்கை நடத்துகின்றதற்கான உணர்வு வரக்கூடிய நிலையில்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எனவே அவர்களை நாங்கள் மச்சி என்ற ஸ்தானத்தில் தான் வைக்க வேண்டும். சிலர் கேட்பார்கள், ரத்தம் அலாண்டு கேட்பார்கள், என்னடா ரத்தம் என்று பூசா உண்ட கண்டுபிடிச்சான் இஸ்லாத்தில். எனது வாப்பாவின் சகோதரியின் மகளை நான் முடிக்கலாமா, வாப்பாவின் சகோதரரின் மகளை முடிக்க கூடாதாம், ரெண்டும் ஒரு ரத்தம் தானே. இந்த ரத்தம் என்று நாம் பிரித்து வைக்கிறதெல்லாம் இதுக்கு மார்க்கத்தில் கிடையாது. எனவே முதலாவது, சில வார்த்தைகள் அவ்வாறு கூறுவது ஹராம். அந்த வார்த்தைகளுக்கான தாக்கம், ஒரு ஹராத்தை ஹலாலாக்குவதாகவோ ஒரு ஹலாலை ஹராமாக்குவதாகவோ இருக்கும் என்று இருந்தால் அந்த வார்த்தையை கூறுவது ஹராம். இவர்களை சகோதரி என்று ராத்தா என்ற உறவோடு அவன் போகிற போது பேசுவது பழகுவது நெருங்கி இருப்பதெல்லாம் ஹராமான ஒன்றை ஹலாலாக்குவதற்கான ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை கதவை திறந்துடுகிறது. அதனால் நீங்கள் அவர்களை ராத்தா என்று கூப்பிட்டு கொண்டு அவர்களோடு தனியே இருப்பது பேசுவது ஹிஜாப் இல்லாமல் இருப்பது ஹராம். அதை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த வார்த்தை அனுமதி அல்ல. ஒரு உம்மாவை நாம மரியாதைக்காக, நம்மளை பெக்காத உம்மாவை என்னமான்னு சொல்லுவோம், அது மரியாதைக்காக சொல்வது. இங்கே என்ன நடக்கிறது, இந்த வார்த்தை பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் ஒரு வார்த்தை கொண்டு அழைத்த போது தடுக்கிறான். அது என்ன வார்த்தை என்றால், ராயினா, எங்களை கண் எங்களை பாருங்கள், எங்களை எங்களின் பக்கம் கவனத்தை செலுத்துங்கள் என்று சஹாபாக்கள் சொல்வார்கள்.
இந்த ராயினாக்கு இன்னொரு கருத்து இருக்கிறது, எங்களினுடைய ஆடு மேய்க்கிறவர் இடையன். அப்ப சாபாக்கள் இப்படி சொல்லும் போது அதுல கெட்ட ஒரு கருத்தும் அதுல பொறிந்து இருக்கிறது. என்ன கெட்ட கருத்து என்றால், யூதர்கள் நபிகளாரை ஹின் பண்ணுவதற்காக, நக்கல் அடிப்பதற்காக ராயினா என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்கிற போது ஆடு மேய்க்கிற இடையன் தானே என்று இடையன் என்ற அடிப்படையில் சொல்வார்கள். சஹாபாக்கள் சொல்கிற போது அந்த கருத்தில் சொல்லவில்லை, அவர்கள் எங்களின் பக்கம் பாருங்கள் என்ற கருத்தை சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனம் திறக்கினால் லா தகூலு ராயினா, மூமின்களே நீங்கள் ராயினா என்று சொல்லாதீங்க சொன்னார். ரெண்டு கருத்து வருகிறது, ஒன்று பிழையான கருத்து. வக்கூலு உன்னுர்னா, நேரடியா எங்களை பாருங்கள் என்று வரக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லுங்கள். முடிச்சுட்டான் பிரச்சனை. அது மாதிரி நாங்கள் இந்த சமுதாயத்திலே இந்த வார்த்தையை சின்னப்பா பெரியப்பாவின் பிள்ளைகளை, சாட்சி பெரியம்மாவின் பிள்ளைகளை இந்த வார்த்தை கொண்டு அழைக்கிறதை நிப்பாட்டுவதல்ல முதல் நோக்கம். ராத்தா தங்கச்சி என்று பழகுவதை நிறுத்த வேண்டும். தாராளமாக திருமணம் செய்யலாம், திருமணம் செய்வதை பாவம் என்று இந்த சமுதாயம் மொத்தமாக நினைச்சிருக்கிறது. இதற்கு முதல் காரணம் எங்களுடைய சமுதாயத்திலே மார்க்கத்தை சொன்ன மௌலவிமார்கள், மதகுருமார்களாக இந்த சமுதாயத்தில் இருந்தவர்கள் அதை தெளிவாக சொல்லவில்லை. அவர்கள் மறைச்ச எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான விஷயம், அதில் இது மிக பிரமாண்டமான விஷயம். ஏனென்றால் அவ்வளவு பெரும் பாவம் நடக்கிறது. நாம ஒருவர் ஊட்ட என்ன ராத்தாண்டு செல்லிக்கு, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரை ஊட்டையோ தெரியாத தெரிஞ்சவரை ஊட்ட வைப்போமே, ராத்தாண்டு செல்லி அவளை வீட்டுக்கு போவோமா, என்ன நடக்கும்? வீட்டுக்காரன் செருப்பு அலடிப்பார், வெளியேறங்கட நாயை, நீ அஞ்ச வந்தாண்டு என்னடா அதுக்குள்ள வேலம்பான், ஏ உனக்கார உறவுண்டு. அன்பிக்குரிய சகோலி, அஜினபி ஹராம், அவனோடு தனிப்பது ஹராம், ஹிஜாப் இல்லாமல் நிற்பது ஹராம். எனவே ஏனென்றால் அவள் திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதித்த பெண், அதனால் நாலு பேர் இதை செய்வார்கள் என்றால் நமது பகுதியிலே நமது குடும்பத்துக்குள்ள மார்க்க ரீதியாக ஒரு பிள்ளை இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடக்கிறார், சாட்சியில மகன் அல்ல சின்னப்பாட மகன், நமக்கும் ஒரு பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளை. அல்லாஹ் நவீன வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை செய்து காட்டினானோ சமுதாயத்தின் இல்லாமலாக்குவதற்காக இப்படியான ஒன்றை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். ஆரம்பத்தில் ஊரில் அதை இதை செல்வார்கள், அறியாத இந்த சமுதாயம், இந்த சமுதாயம் என்ன சமுதாயம், வட்டி கொடுக்கல் வாங்கலுக்கு போய் பாத்தியா ஓதுற சமுதாயம், துவா ஓதி போட்டு வார சமுதாயம், சீதன கல்யாணத்தில் போய் அங்கே போய் பாத்தியா ஓதுற சமுதாயம், அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் உதவுற சமுதாயம். உண்மையை சொல்வதற்கு முன்னாக மாட்டார்கள். நாம் செய்து காட்ட வேண்டும், யார் பழிச்சாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய சட்டம் இந்த நாட்டிலே உதயமாவதற்காக செய்ய வேண்டும். செய்தால் ஃபேஸ்புக்கில் நாலு பேர் மோசமாக பேசுவான், மார்க்கத்தை அறியாதவன். அந்த வேளையில் மதகுருமார்கள் யாரும் மாற்று பேச்சு பேச மாட்டார்கள். ஏன் தெரியுமா? இது குர்ஆனில் தெளிவாக வந்த விஷயம். தாராளமாக கல்யாணம் முடிக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை? இந்த சகோதர கேள்வி என்ன, இந்த சகோதரர் விரும்பிட்டார் தன்னுடைய சிட்டாப்பாவின் மகளை முடிக்கணும் என்ற நிலைக்கு வந்துட்டு, இவர்களுக்கிடையில் ஒரு காதல் மலர்ந்துட்டு, அது பிழை. காதல் என்கிற இது மலரத்துக்காக தனிமையில் இவர்கள் பேசினது போனது வந்ததெல்லாம் மொத்தத்தில் பிழை, அது ஹராம், அதற்கு அனுமதிக்க இயலாது. அது முடிஞ்சு அதற்கப்பால் இப்போ என்ன செய்ய போகிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் முடிக்க போகிறாங்க என்ற நிலை இருக்கிறது. உம்மா பாப்பா ஏன் தடுக்கிறார்கள்? அன்பிக்குரிய சகோதரர்களே, தாய் தந்தையர்கள், தாய் தந்தையர்கள் இந்த திருமணத்தை ஏன் தடை செய்கிறார்கள்? இவர்கள் செய்தது ஹராம், அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் தடுக்கிறார்கள். அவர்களுடைய நினைப்பிலே வேறு எந்த காரணமும் இல்லை. கேள்வி கேட்கிறவர் அவர் நல்லதொரு தொழிலை இருக்கிறார், அவர் தொழில் எல்லோரும் வரவேற்கிற ஒரு தொழில், இருக்கிற ஒரே ஒரு காரணம் இவர் செய்வது ஹராம்.
என்று எண்ணுகிறார். இந்த நேரத்தில் முதலாவது கடமை சில மதகுரும நம்முடைய மௌலைமார்களினூடாக அந்த தாய் தந்தையருக்கு இது மார்க்கப்படி கூடும், கல்யாணம் செய்வது கூடும் என்பதை தெளிவுபடுத்துவது கடமை, அதை செய்ய வேண்டும். அவர்களுக்கு இது மார்க்கப்படி கூடும் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டால் அதை குர்ஆனில் உள்ளதை மறுக்க முடியாது, அதை மௌலைமார்கள் எடுத்துச் சொல்லும் போது மறுக்க முடியாது. அப்போ இது ஹலால் தான் என்றதை அழைத்து கொண்டாள். அதற்கு பின் அந்த பெற்றோருடைய சம்மதத்தோடு அவர்கள் அந்த கல்யாணத்தை உரிய முறையில் செய்து கொள்ளலாம். இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் என்றிருந்தால், இப்போ சவுதி போன்ற நாடு என்று வச்சுக்கொள்வோம், அங்கே என்ன இருக்கிறது, ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை வருகிறது, அதில் இஸ்லாம் சொல்லுகின்ற தீர்ப்புக்கு தாய் அஞ்சேரும் கட்டுப்படவில்லை, குறிப்பாக பிள்ளையின் பாப்பா தடுக்கிறார் என்றால் என்ன செய்யப்படும், காலியாரிடம் செல்லப்படும். இஸ்லாமிய ஆட்சியாளரும் சொல்வார்கள், அங்கே சென்ற போது அவர் என்ன செய்வார், விஷயத்தை எடுத்துச் சொல்வார். ஒரு பெண்ணுக்கு தகுதியான மாப்பிள்ளையாக அவர் காணப்படுகிற போது மார்க்க ரீதியாக திருமணம் செய்வதற்கு எந்த பிழையும் அங்கே இல்லை மாப்பிள்ளையிலே, அந்த வேளையில் இவ்வாறான பிழையான சித்தாந்தங்களின் அடிப்படையில் திருமணத்தை தடுப்பதற்கு இயலாது, அவ்வாறு தடுத்தால் அப்போது காலியார் திருமணத்தை செய்விப்பார். ரசூலுல்லாஹி அது ஆட்சியாளர் அல்லது ஆட்சியாளரால் நியமிக்கப்பட்ட காலியார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது, அதை தகப்பனார் செய்விக்கிறார். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த கல்யாணத்தில் உடன்பாடு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்கிறார்கள், அவர்தான் ஆட்சியாளர், அவர்தான் அங்கே ஜட்ஜாகவும் இருக்கிறார், தீர்ப்பு வழங்குவராகவும், அவர்தான் முஃப்தியாகவும் இருக்கிறார். அப்போ ரசூலுல்லா என்ன செய்கிறார்கள், அந்த கல்யாணத்தை பிரிச்சுடுகிறார்கள். அந்த பெண்ணுக்கு விருப்பமில்லாத ஒருவருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க இயலாது, விருப்பமில்லாமல் இருப்பதற்கு பல காரணம் இருக்கலாம், அதிலே மார்க்கம் அனுமதித்த காரணம் இருக்கும், மார்க்கம் அனுமதிக்காத காரணம் இருக்கும். எனவே இங்கே பொறுத்தவரை இங்கே அவர்களுடைய காரணம் மாப்பிள்ள தகுதி இல்லை என்பது அல்ல, ஒரே ஒரு காரணம்தான், இது ஹராம் என்று அவர்கள் எண்ணி இருக்கிறார்கள். எனவே இவ்வாறான எண்ணப்பாடுகள் எங்களுடைய சமுதாயத்திலிருந்து களையப்பட வேண்டும். சாச்சி பெரியம்மாவின் பிள்ளைகளை, சின்னப்பா பெரியப்பாக்களின் பிள்ளைகளை திருமணம் செய்வது மார்க்கப்படி கூடும் என்கிற சட்டம் ஒட்டுமொத்த தமிழ் இந்தியா இலங்கையில் உள்ள முஸ்லிம்களுக்கு மத்தியில் அது வெளிப்படையாக வேண்டும். எப்படி மாமா மாமிமாளின் பிள்ளைகளை முடிப்பது என்பது உரிமையோடு பேசப்படுது, அது மாதிரி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் எங்களது பெண்கள் மறையத் தொடங்குவார்கள், எங்களது ஆண்கள் நமக்கு திருமணம் முடிப்ப தகுதியான பெண்ணை என்று ஒதுங்கத் தொடங்குவார்கள். அதனால் நடக்கிறது என்ன, பல பாவங்கள் நடக்காமல் இருக்கும். முதலாவது பல விபச்சாரங்கள் நடக்காமல் இருக்கும், பல கெட்ட நோக்க ரீதியான நகர்வுகள் நடக்காமல் இருக்கும். அதற்கு பின் இஸ்லாமிய முறையிலே அல்ஹம்துலில்லா எல்லாம் போய்கொண்டிருக்கும். எனவேதான் இதனை இந்த சகோதரர்கள் கடைபிடிக்க வேண்டிய இந்த முறையிலே கடைபிடித்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கான வழிகளை தேடிக்கொள்ளும்.